சூப்பராக இருக்கு. ஒரு உதவி இயக்குனருடைய மனத்தை வலிமையை வழிகளை கரெக்டாக காட்டியிருக்காங்க. ஸோ நானும் ஒரு அசோசியேட் டைரக்டராக இருக்கேன், எங்களோட கஷ்டங்களுக்கு தெரியுது. புதுசாக பண்ணவங்களுக்கு இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டா உங்களுடைய கஷ்டங்களுக்கு தெரியும். இதை பார்த்துட்டு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். நல்லா எடுத்திருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆ கண்டிப்பாக பார்க்கலாம், இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்தது ப்ரோ, நல்லா படம், ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லாருமே ஃபஸ்ட் ரிப்பீட் மூவி, 300 மெம்பர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, ஃபாரின் சரக்கு ப்ரோ நல்லா இருக்கு, புதுசாக புது முயற்சியாக எடுத்திருக்காங்க. ஹீரோவும் ஹீரோ வில்லனும் சந்திக்க மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி புது புது டைரக்டர்ஸுக்கெலாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. ப்ரோ சரக்குனா வந்து நம்ம அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படின்னு வச்சு நீங்கள் வந்து வர வேணாம், ஒரு சரக்குனா ஒரு பொருள் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து படம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் பார்ட் சொல்லியிருக்காங்க, செகண்ட் பார்ட்டை வந்து பார்ப்போம். ஃபாரின் சரக்குன்னு தான் பேர், ஆனால் சரக்கு எதுவும் காட்ட மாட்டாங்க. கரெக்டாக சரக்கு இருக்குது, ஒரு இளைஞருக்கான ஒரு நல்ல கருத்தான படம் இருக்குது. வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு கருத்தான படம் இருக்குது. இல்லை நல்லா இருக்குது படம், நல்ல ஸ்பீடாக இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா ஆக்ஷன், எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்ஷன் தான் சரக்கு, நல்லா இருக்குது, ஃபேமிலியோட மொத்தமாக போய் பார்க்கலாம். நம்ம இப்படி படம் வேற லெவலு, ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல, நல்லபடியாக எல்லாருமே நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரோ. போய் படத்தை பாருங்கள், ஆக்சுவலாக இது சரக்கு அந்த கதையே கிடையாது, அந்த சரக்குன்றது வேற ஒரு பொருள், அது போய் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக புரியும் படம், சூப்பர். வேற டிஃப்ரெண்டாக இருக்குது, ரெண்டு மூணு ட்விஸ்ட்லாம் செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு படத்தில். மியூசிக் செம்மையாக போட்டிருக்காரு மியூசிக் டேரக்டர், பயங்கரமாக இருக்குது, ரொம்ப மெச்சூராக இருக்குது, ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல மியூசிக் டேரக்டர்லாம், சூப்பராக இருக்கும், எல்லாம் போய் பார்க்கலாம் தேட்டரில். அது நீங்கள் படம் பார்த்தா புரியும் ப்ரோ, ஃபாரின் சரக்குன்றது டைட்டில் வச்சுருக்காங்க, பட் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஃபாரின் சரக்கு மியூசிக் டைரக்டர் நீங்கள், ஸோ இப்போ ஆடியன்ஸோட படம் பார்த்துருக்கீங்க, ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன சொல்ல வராங்க? கண்டிப்பாங்க, சின்ன வயசுலேருந்து மியூசிக் ஒரு ஆசை இருக்கும், நம்ம படம் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்ட்டு. ரோஹினில் பார்க்கணும் ரொம்ப ஆசை எனக்கு, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இங்கே வந்து பார்த்தேன். எப்படி சொல்கிறது, பேச்சு வர மாட்டேங்குது எனக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் கூட இங்கே பயங்கரமாக தேட்டர் அவுட் புட் வந்திருக்கு, ரொம்ப தேங்க்யூ. எல்லோரும் வந்து படத்தை தேட்டரில் பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, தேங்க்யூ. வந்தவங்க எல்லாருமே பாசிட்டிவாக கொடுக்குறாங்க. ஸோ இதே டைமில் வந்து உங்கள் படத்துக்கூடிய காம்படிஷனாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அவங்க படத்தையும் தாராளமாக போய் பாருங்கள். இது வந்து அதாவது யாஷ் சொன்ன மாதிரி தான், இது வந்து எலெக்ஷன் கிடையாது, எலெக்ஷனாக ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான் போட முடியும், அது அந்த மாதிரி கிடையாது. இது வந்து சினிமா, எல்லார் படத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்க படத்தையும் பாருங்கள், எங்கள் படத்தையும் வந்து பாருங்கள், நாங்கள் வந்து நியூ கமர்ஸ். ஸோ உங்களோட கருத்து நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நியூ கமர்ஸாக. இது இப்போ தான் புதுசாக மொதல் அடி எடுத்து வைக்கிறோம், ஸோ உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஃபாரின் சருக்குனாலுமே சரக்கு எதிர்பார்த்து உள்ளே வராங்க, ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஃபாரின் சரக்குன்றது நீங்கள் நினைக்கணும் மதுபானமோ அப்படின்றது கிடையாது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக தெரியும். சரக்குனா பொருள் கூட நம்ம சரக்குன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதை மாதிரி தான், நீங்கள் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக படத்தை போய் தேட்டரில் பாருங்கள், வாட்சபிள், நல்லாயிருக்கு படம், சூப்பராக இருக்கும், தேங்க்யூ. ம், நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாம் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஃபாரின் சரக்கு டைட்டில் போட்டோடனே அந்த மாதிரி எதுவும் இதெல்லாம் இருக்குது, எல்லாமே ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ட்விஸ்ட்டு செம்மையாக இருக்குது படத்தில், ரெண்டு மூணு ட்விஸ்ட்டு நல்லா இதுவாக வச்சுருக்கிறாங்க, சூப்பராக இருந்துச்சு படம், மியூசிக்கு செம்மையாக இருந்துச்சு படம், நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? இல்லை 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 இல்லை, சரக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லா நானும் அப்படி தான் நினச்சோம், நாங்களும் எல்லாருமே சரக்கு தான் நினச்சோம். ஃபோன் சர்வீஸ் கொடுத்துருந்தோம் பக்கத்தில், சரி 2 hours வெயிட் பண்ணுமே, என்ன 10 மணிக்கு இந்த படம் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி உள்ளே வந்தோம், நல்லா இருந்தது. இவங்க ஐ திங்க் மூவி டீம் தான் நினைக்கிறேன், ஒரு ஒருத்தராக ஒரு மேட்டர்லாம் சொல்கிறாங்க, லைக் எப்படி என்ன பட்ஜெட்டு எல்லாமே இப்போ தான் தெரியுது, புதுசாக இருந்தது அவங்க கூட உட்காந்து பார்க்குறதுக்கு. அந்த பட்ஜெட்டில் இந்த படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், சூப்பராக வந்திருக்கு. படத்தில் குறை எதுவுமே இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக வரலாம், 3 வயசு மேலே யாருக்கெல்லாம் கதை புரியும், சின்ன பசங்களேருந்து எல்லோரும் வந்து பார்க்கலாம், எந்த ப்ராப்ளமுமே கிடையாது.